இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து மீஷோல கிடையாது. சோ அதனால வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி நான் பேசிட்டு வரேன், வெயிட் பண்ண. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சோ நான் இப்ப ரீசெண்டா வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் லாக்டவுனுக்கு அப்புறமா. இப்பதான் வந்து ரீசெண்டா பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோல காட்டலான்னு நினைச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ லைக் இது வந்து லைக் ஒரே ஒரு வெப்சைட்ல இருந்து வாங்கின ப்ராடக்டோ ஆர் லைக் ஜென்ரலா வந்து ட்ரெஸ் அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து லைக் ரேண்டமா நான் வாங்கின எல்லாமே பத்தி இன்னைக்கு நான் அந்த வீடியோல உங்ககிட்ட காட்ட போறேன். ஆல்சோ லைக் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் வந்து மீஷோ அப்படின்ற ஒரு ஆப்ல இருந்து நான் ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். நிறைய டிரெஸஸ் வாங்கல, ரெண்டே ரெண்டு டிரெஸ் தான் வாங்கினேன். பட் ஆனா லைக் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ன்றதுக்காகவும் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த மீஷோ ஆப் வந்து லைக் இப்ப நிறைய வந்து யூடியூப்ல வந்து மீஷோ ஆப் பத்தி விளம்பரம் சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்து மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு பட் ஆனா லைக் நான் வாங்காம அப்படியே வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து லைக் ஒன்னு குவாலிட்டி பயமா இருந்தது அண்ட் டெலிவரி எப்படி ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருந்தது. சோ இதெல்லாம் வச்சு பயந்து பயந்துட்டே வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன். சரி இப்போ துணிஞ்சுதான் ஆர்டர் பண்ணி பாக்கலாமே சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு வெப்சைட் குள்ள போனேன். பட் ஆனா லைக் எல்லா ப்ராடக்ட்டுமே பாக்க பாக்க நமக்கு அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கும்ல. சோ பாத்துட்டு நான் நிறைய என்னோட கார்ட்ல வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அண்ட் நான் கார்ட்ல ஆட் பண்ணும் போது தான் நோட்டீஸ் பண்ணேன், அதாவது இப்ப நீங்க ஒரு டிரெஸ் நீங்க ஆட் பண்றீங்கன்னா அது ஒரு வெண்டாரோடது, அண்ட் நீங்க செகண்ட் டிரெஸ் ஆட் பண்றீங்கன்னா அது இன்னொரு வெண்டாரோடதுன்னா அந்த கார்ட்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. சோ ஏதாவது ஒரு வெண்டாரோடது தான் மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கு. மேபி நீங்க தனித்தனியா ஆர்டர் போட்டுட்டு அந்த மாதிரியான ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணிருந்தேன். ஏன்னா நான் வாங்கின ரெண்டு டிரெஸ்ஸுமே வந்து ரெண்டு டிஃபரெண்ட் வெண்டாரோடது. சோ அதனால வந்து ரெண்டு தடவை தான் இது வந்து தனித்தனியா ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஆக்சுவலா ஒரே ஆர்டர் கிடையாது. பட் ஆனா ரெண்டுமே வந்து எனக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் கிடைச்சிது. அண்ட் மெயினா மீஷோட ஆப் பாத்தீங்கன்னா இது வந்து லைக் ஒரு ரீசெல்லிங் ஆப் மாதிரி தான். எப்படின்னா லைக் இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க மார்க்கெட் பண்ணி அவங்க வந்து உங்க மூலமா அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க. நீங்க வந்து மீஷோல ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல வந்து நீங்க கொஞ்சம் கமிஷன் வச்சு நீங்க அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்க டெலிவர் பண்ணிக்கலாம். அதாவது டெலிவரில இருந்து எல்லாமே வந்து மீஷோவே பண்ணிடும். நீங்க அவங்க வந்து இப்ப ஒரு ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன், அந்த 300 ரூபாய்க்கு பிளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இருந்தா ஷிப்பிங் சார்ஜஸ் போடுவாங்க. சோ ஒரு 350 வச்சுக்கலாம். 350 மேல உங்களுக்கு எவ்வளவு மார்ஜின் வேணுமோ உங்களுக்கு கஸ்டமர் அதை குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா நீங்க அந்த மார்ஜின் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரூபீஸ் நீங்க ஒரு மார்ஜின் வச்சுக்கிறீங்கன்னா சோ ஒரு 300 ரூபீஸ் இருக்கிற ப்ராடக்ட் வந்து நீங்க 400 ரூபீஸ்க்கு வந்து அந்த பில்லிங்ல போட்டு நீங்க வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவர் ஆகுற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சோ இது டெலிவர் ஆகும்போது 400 ரூபீஸ்ல வந்து 350 ரூபீஸ் வந்து நீங்க ஷிப்பிங் அண்ட் ப்ராடக்ட் குடுக்கற மாதிரி இருக்கும். அந்த 50 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ இதுதான் ஆக்சுவலா ஓவரால வந்து ஜென்ரலா சொல்லணும்னா மீஷோ வந்து இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு நான் வாங்க போகும்போது கூட அது பில்லிங்ல வந்து ஒரு அமௌண்ட் டிரெஸ்ஸோட அமௌண்ட் காட்டுது, அண்ட் அது கீழே வந்து எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னால ஷிப்பிங் வந்து ஃப்ரீயா தான் காமிச்சுது. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கமிஷன் யூ வாண்ட் டு ஏர்ன் அவுட் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வந்துச்சு. சோ அதுல நான் எவ்வளவு கமிஷன் போட்டாலும் அந்த கமிஷன் வந்து எனக்கு வந்துடும், அதாவது மீஷோட அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும் மந்த் எண்ட்ல. ஆர் லைக் எனக்கு அது எக்ஸாக்டா அதோட சைக்கிள் என்னன்னு தெரியல. சோ ஒன்ஸ் இன் அ மந்த் நினைக்கிறேன் அது வந்து மொத்த அமௌண்ட்டுமா சேர்ந்ததுக்கு அப்புறமா அது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மீஷோ வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. சோ இப்ப நிறைய பேர் வந்து இதே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது பண்றாங்கன்னா கூட அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டே இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அண்ட் நிறைய டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அண்ட் இந்த மாதிரியான சோசியல் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் போட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்படிதான் வந்து மீஷோ வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் மீஷோல வந்து நான் வாங்கினது பாத்தீங்கன்னா ட்ரெஸஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அதாவது ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். ஒன்னு வந்து இந்த ட்ரெஸ் தான், இந்த பிளாக் அண்ட் சோ இந்த பிளாக் அண்ட் செக்ட் குர்தா மாதிரி. இது குர்தா இல்ல, ஆக்சுவலா இது வந்து ஒரு மேக்ஸி. சோ இந்த மேக்ஸி வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 399 ரூபீஸ் நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் இருந்துச்சு. சோ 399 ரூபீஸ் அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைச்சதுனால சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்ட் இதுல வந்து ஸ்லீவ்லெஸ், இதுல ஸ்லீவ்லெஸ் அண்ட் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல், இது வந்து காட்டன் கிடையாது. அண்ட் ஆல்சோ லைக் இதுல வந்து ஸ்லீவ்லெஸ் இது. சோ ஸ்லீவ்லெஸ்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து மேல வந்து இந்த மாதிரி
ஒரு என்ன சொல்றது ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து உங்களோட ஸ்லீவ்லெஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிடும். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துப்பட்டா போடாம ட்ரெஸ் போடுறது பிடிக்காதுன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலேயே வந்து துணி கொடுத்துருக்கிறதுனால நீங்க தனியா ஒரு துப்பட்டா வந்து எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் துப்பட்டா மாதிரி இருக்கும். அண்ட் இதோட சைஸ் எல்லாம் வந்து லைக் பர்ஃபெக்டா இருக்கு. ஹைட் எனக்கு கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா நான் ஷார்ட் தான், பட் ஆனா எனக்கு வந்து இதோட ஹைட் வந்து கரெக்டா இருக்கு. சோ நான் வாங்கின சைஸ் பாத்தீங்கன்னா எம். அண்ட் எனக்கு இந்த எம்மோட சைஸ் வந்து லைக் லென்த்தும் பர்ஃபெக்டா இருக்கு, அண்ட் ஃபிட்டிங்கும் வந்து லைக் பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் மீஷோல வாங்கினது பாத்தீங்கன்னா ஒரு டாப் தான். சோ அந்த டாப் வந்து இதுதான். இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா ஜீன் மேல அண்ட் ரெகின்ஸ் லெகின்ஸ் மேல எல்லாம் போடுற மாதிரியான ஒரு டாப் தான். அண்ட் போட்டோல பாக்குறதுக்கு எப்படி இருந்ததோ நேர்லயும் வந்து லைக் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு சேஞ்சஸ் கூட கிடையாது. அண்ட் இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து வச்சு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி ஸ்டிச் பண்ணல, இது ஏதோ வந்து மெஷின் எம்போசிங் மாதிரி பண்ணி பின்னாடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் வெளியே வரவே வராது. அண்ட் இந்த மெட்டீரியல் கூட லைக் ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி தான், பட் ஆனா பனியன் கிளாத்தே வந்து மெலிசாலாம் இல்ல, ரொம்ப திக்கா இருக்கு. சூப்பராக இருக்கு இந்த குவாலிட்டி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். அது ஆஃபர் பிரைஸா இல்ல அதேதான் பிரைஸா தெரியல, பட் ஆனா நான் வாங்கினது 300 ருபீஸ். ஷிப்பிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நான் வந்து இதை ட்ரை பண்ணுவேன். சோ கண்டிப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டாப். அண்ட் இதோட சைஸ் கூட லைக் ரொம்ப பர்ஃபெக்டா அப்படியே ஃபிட்டிங்கா இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங்கா இருந்தா பிடிக்காது, எனக்கு வந்து கொஞ்சம் லூஸா இருந்தா பெட்டரா இருக்குமே தோணுச்சு. அதை தவிர மத்தபடி இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் கலர் கூட லைக் எனக்கு நான் டிஸ்பிளேல என்ன கலர் பார்த்தனோ அதே கலர் தான் அப்படியே டெலிவரி ஆயிருக்கு. கலர் சேஞ்சஸ் கூட எதுவுமே இல்ல. ஓவரால் எனக்கு நான் வாங்கின மீஷோல வாங்கின ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ஹாப்பி. சோ மேபி ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எலாபரேட்டடா நிறைய ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு நான் வந்து வேற ஒரு ரிவ்யூ போடுறேன். நெக்ஸ்ட் நான் வாங்கினது பாத்தீங்கன்னா அமேசான்ஸ்ல வந்து கொஞ்சம் கிளாத். சோ என்னோட மொபைலுக்கு வந்து ஒரு கேஸ் வாங்கியிருந்தேன், அண்ட் இதுதான் வந்து ஹலோ கிட்டியோட கேஸ். சோ இது மாதிரி இருந்தா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா இதை வாங்கியிருந்தேன். இது வந்து லைக் ஒரு மாதிரி பிங்க் கலர்ல போல்கா டாட்ஸ் வச்சு அண்ட் ஹலோ கிட்டி போட்டு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தான் இப்ப நான் போட்டுட்டு இருக்க டிஷர்ட். உங்களுக்கு தெரியுதா தெரியல. சோ இந்த பிளாக் கலர் டிஷர்ட் வந்து ஃபுல் கை வச்சா மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் இதுல வந்து வி நெக்கும் இருக்கு. ஏன் நான் அந்த மாதிரி ஃபுல் கை வச்சு வாங்கினேன்னா இப்ப வரப்போற கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுல் கை வச்சுதான் வாங்கியிருக்கேன். அண்ட் மெயினா இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஆர் லைக் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும் போது யூஸ் பண்றதுக்காக தான். சோ அதுக்காக வந்து இதை வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து லைக் ஃபுல்லா வந்து 100% காட்டன் பனியன் மெட்டீரியல், அதாவது காட்டன்லயே பனியன் மெட்டீரியல் மாதிரி இருக்கும்ல. சோ அந்த மாதிரி தான், நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கு. அண்ட் ஃபிட்டிங் கூட லைக் பர்ஃபெக்டா இருக்கு. இதோட சைஸ் எனக்கு தெரிஞ்சு எல் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எம் வந்து எனக்கு வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டா இருக்கும், பட் ஆனா எனக்கு ஒரு சைஸ் பெருசா வேணுன்றதுக்காக நான் எல் ஆர்டர் பண்ணிருந்தேன். சோ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு டி ஷர்ட் ஆர்டர் பண்ணிருந்தேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல, அண்ட் அதே மாதிரி தான் வந்து ஃபுல் ஹேண்டு. சோ ஃபுல் ஹேண்ட் வச்சு, பட் ஆனா இதுல வந்து நெக் வந்து ரவுண்ட் நெக், இதுல வந்து வி நெக் கிடையாது. நான் மீஷோல ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடியே நான் அந்த பேட்டர்ன்ல இருக்க மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் அமேசான்ல ஒரு ரெண்டு மூணு பார்த்து என்னோட விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன். சோ எனக்கு மீஷோவா அமேசானான்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. சோ அதனால ரெண்டுத்துலயுமே ஒன்னு ஒன்னு ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதை மீஷோல ஆர்டர் பண்ணிருந்தேன். அண்ட் வந்து இந்த ட்ரெஸ் வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். சோ இதுவுமே லைக் ஒரு அந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கிற ட்ரெஸ் தான். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மேக்ஸிஸ் போடும்போது இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருந்தாதான் காத்துல எல்லாம் அப்படியே அலைப்பாயும் போது கொஞ்சம் அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். சோ காட்டன் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சா இருக்கும். சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் போட்டீங்கன்னா நல்லா லைக் ஃபிளாரியா அப்படியே அழகா இருக்க மாதிரி இருக்கும். சோ அதனால தான் இந்த மெட்டீரியல் இருக்க ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வாங்கினது பாத்தீங்கன்னா எனக்கும் கிஷிக்கும் வந்து ஒரு சின்ன சில்வர்ல வந்து ஆர்னமெண்ட் வாங்கியிருந்தேன். சோ இந்த சில்வர் இயர்ரிங்ஸ் தான். அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் சேஃப்டியும் கூட இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கோல்டு நமக்கே போடுறதுக்கு பயமா இருக்கு, எனக்கு குழந்தைங்களுக்கு போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு இன்னுமே பயமா இருக்கு. சோ அதனாலதான் வந்து நான் இதை வாங்கி போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சில்வர்ல வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். சோ சும்மா ஆஃபீஸ்க்கு எங்கன்னா போட்டுட்டு போறதுக்கு, சோ வீட்டுல இருக்கும்போது போட்டுக்கிறதுக்கு, இதுக்காக ஏன்னா வந்து கையில ஏதாவது வளையல் போட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிட்டே இருக்காங்க. சோ அதனால வந்து வளையல் மோஸ்ட்லி எனக்கு அவ்வளவு பிடிக்காது, ஆனா பிரேஸ்லெட்ஸ் மாதிரி தான் பிடிக்கும். ஏன்னா வளையல்லாம் நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து எனக்கு கையில இடிக்கிற மாதிரி இருக்கும். பிரேஸ்லெட்ஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு வாட்ச் போடுறது, பிரேஸ்லெட் போடுறது, வளையல் போடுறது எதுவுமே அவ்வளவு பிடிக்காது. பட் போட்டே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரியான இருக்கிறத வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் சோ நிறைய பேர் வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு இருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன எசிடேஷன் இருக்கும். அண்ட் இப்ப நான் சொன்ன மாதிரி மீஷோ வந்து எனக்கே வாங்கறதுக்கு முன்னாடி அவ்வளவு எசிடேஷன் இருந்துச்சு. சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட்
சோ நான் இன்னைக்கு வாங்கினது எல்லாமே வந்து லைக் ஒரு பெரிய ஹால் சேல் அது மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜென்ரலா லாக்டவுன்ல வந்து ரொம்ப நாளா எதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு வாங்கணுமே சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சோ ஹோப் இன்னைக்கு நான் வாங்கினதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நினைக்கிறேன். பெரிய யூஸ்ஃபுல்லா இல்லனால அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு மறக்காம உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாம் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.